மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்றிலிருந்து இந்த அமைச்சரவை ஒரு முன்மாதிரியாக அமைச்சரவையாக இருக்க வேண்டும், எல்லாமுக்கான அரசு என்கின்ற ஒரு கொள்கையின் கோட்பாட்டிலும் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தில் எங்களிடம் வந்து நடந்து கொண்ட விதமும் பாராட்டுதலும் போற்றுதலுக்கும் உரியது. ஆனால் எல்லாமுக்கான அரசு என்று சொன்னாலும் இன்றைக்கி மெட்ரோ வழித்திட்டத்தை பொறுத்த மட்டிலும் சென்னைக்கு ஃபேஸ் டூ எல்லாம் இன்றைக்கி கொண்டு வந்ததற்கு திட்டங்கள் இந்த கவர்னரிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கோயம்புத்தூரை பொறுத்த மட்டும் அது புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கோயம்புத்தூர் எந்தெந்த வகையில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். இன்னும் சொல்லணும்னா எய்ம்ஸ் கோயம்புத்தூரில் வேண்டும்னு பிரதமர் இடத்துல போய் நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கிறோம். அதனால் கோவையை எந்த காரணத்தை கொண்டு நாங்கள் புறக்கணிக்கலை. நான் தொடக்கத்திலே சொன்னேன், தேர்தல் முடிவு வந்துக்கிட்டு இருக்கிறப்பவே ஆட்சி பொறுப்பு ஏற்கக்கூடிய அளவுக்கு மெஜாரிட்டி வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நான் பத்திரிகை நிறுவனத்தில் சொன்னப்போ வாக்களித்தவர்கள் பெருமைப்படணும், வாக்களிக்காதவர்கள் வருத்தப்படணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆட்சியினுடைய கொள்கை. அதனால் தயவுசெய்து தவறான கருத்தை இங்கே பதிவு செய்ய வேண்டாம். கோவை எந்த காரணத்தை கூட நாங்கள் புறக்கணிக்க மாட்டோம். இன்னும் கூட சொல்லணும்னா இன்னும் ஏன் மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்ள அங்கே தயங்குறாங்க, அதுக்கு இன்னும் அதிகமான அளவுக்கு நாங்கள் அங்கே எங்களுடைய பணிகளை செய்வோம். அதுதான் எங்களுடைய கடமை, அதுதான் செய்ய போகிறோம்.